இது மகிமை நேரம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே, இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரம் முழுவதுமாக பாத்திரங்கள் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். வேதத்திலே நாம் பல்வேறு பாத்திரங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். நிறைய பாத்திரங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். அதில் மகிமையின் பாத்திரங்கள், கிருபையின் பாத்திரங்கள், நிரம்பி வழிகிற பாத்திரங்கள், இன்னும் கூட வெறுமையான பாத்திரங்கள், இப்படி நிறைய பாத்திரங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். ரட்சிப்பின் பாத்திரம், விரும்பப்படாத பாத்திரம், இப்படி நிறைய பாத்திரங்களை நாம் வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாத்திரங்களை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற பாத்திரம் 2 ராஜாக்கள் 4:3. அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி, அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி. இந்த வசனத்திலே நாம் பார்க்கிற பாத்திரம் வெறும் பாத்திரம், அநேகம் வெறும் பாத்திரங்கள். இந்த சம்பவத்தை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். ஒரு தீர்க்கதரிசி, அவர் மரித்து போகிறார். அவருடைய மனைவி, 2 குமாரர்கள். அந்த தீர்க்கதரிசி இறந்த பிறகு அந்த அவர் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற ஒரு தீர்க்கதரிசி, அவர் கடன்பட்டிருக்கிறார். அந்த கடன் கொடுத்தவர்கள் அந்த தீர்க்கதரிசியின் மனைவியின் இடத்திலே வந்து, நீ கடனை கொடு, இல்லாவிட்டால் அந்த 2 குமாரரையும் அவர்கள் அடிமைகளாய் பிடித்து கொள்ள வருகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான சூழ்நிலையிலே அந்த தீர்க்கதரிசியின் மனைவி எலிசா தீர்க்கதரிசியை நோக்கி செல்கிறாள். ஐயா, என்னுடைய நிலைமை இப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசியிடத்திலே போய் அவள் கேட்கிறாள். அப்பொழுது தீர்க்கதரிசி அவளுக்கு ஒரு நல்ல ஆலோசனையை சொல்கிறார். அங்கே ஒரு அற்புதம் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். உன் வீட்டில் என்ன இருக்குதுன்னு சொல்லி அந்த தீர்க்கதரிசி கேட்கிறார். எலிசா தீர்க்கதரிசி அவள் சொல்கிறாள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் வேறு ஒன்றும் என் வீட்டில் இல்லை. அப்படி ஒரு வறுமையான ஒரு சூழ்நிலையிலே அந்த ஸ்திரீ காணப்படுகிறாள். அப்பொழுது அந்த தீர்க்கதரிசி சொல்கிறார், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை நீ கேட்டு வாங்கு. வாங்கி நீ உள்ளே போய் வீட்டுக்குள்ளே போய் கதவை பூட்டி உன் பிள்ளைகளோடு நின்று அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும், அந்த வெறுமையான பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் அந்த ஒரு குடம் எண்ணெயை நீ என்ன செய்ய வேண்டும், வார்த்து வைக்க வேண்டும். இந்த பாத்திரங்களை எல்லாம் நீ என்ன செய்ய வேண்டும், நிரப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். அதன்படியே அவள் போய் தன்னுடைய வீட்டிலே தன்னுடைய பிள்ளைகளோடு நின்று கதவை பூட்டி அந்த வெறும் பாத்திரங்கள், பிள்ளைகள் கொடுக்க கொடுக்க அந்த பாத்திரத்தில் எல்லாவற்றிலும் அவள் நிறையும்படியாய் வார்த்து வைக்கிறாள். இறுதியாக தன்னுடைய மகனை ஒரு பாத்திரத்தை கொண்டு வா என்று சொல்லும் பொழுது அவன் சொல்கிறான், வேறே பாத்திரம் இல்லை என்று சொல்லவும் அந்த எண்ணெய் வருகிற அந்த எண்ணெய் நின்று போனதை நாம் பார்க்கிறோம். உடனே அவள் போய் தேவனுடைய எலிசா தீர்க்கதரிசிகிட்ட போய் சொல்கிறா, ஐயா, நீங்கள் சொன்னபடி நான் எல்லாம் அந்த வெறும் பாத்திரங்களை எல்லாம் இப்போ நான் என்ன செய்துட்டேன், எண்ணெயால் நிரப்பி வைத்திருக்கிறேன் போய் சொல்கிறாள். உடனே அவர் சொல்கிறார், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை அடைத்து மீந்ததை கொண்டு நீயும் உன் குமாரரும் ஜீவனம் பண்ணுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறாள். அதன்படியே அவள் செய்கிறாள். இந்த அற்புதத்திலே நாம் பார்க்கிறோம், அநேகம் வெறும் பாத்திரங்களை நாம் பார்க்கிறோம். நாம் பொதுவாக நம்முடைய பாத்திரங்கள் எல்லாமே நிரம்பி இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் நினைப்போம். பாத்திரம் வெறுமையாக இருக்கிறதை நாம் விரும்ப மாட்டோம். எல்லாம் தண்ணி பாத்திரம், எந்த பாத்திரமாக இருந்தாலும் அவை எல்லாம் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி தான் நாம் விரும்புவோம். ஆனால் இங்கே வெறும் பாத்திரங்களை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த வெறும் பாத்திரங்களைப் போல நம்முடைய வாழ்க்கையும் கூட காணப்படலாம். அநேகம் வெறும் பாத்திரங்களாக, சில குடும்பங்களில் எல்லாம் வெறுமையாக இருக்கும், எல்லாம் அங்கே வெறும் பாத்திரங்களாய் காணப்படுவார்கள். எதை எடுத்தாலும் இல்லாமை, வறுமை, வெறுமை, இப்படிப்பட்ட சூழ்நிலை அநேக குடும்பங்களிலே காணப்படுகிறது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தீர்க்கதரிசி ஒரு அழகான யோசனையை கொடுக்கிறார். உள்ளே நின்று கதவை பூட்டி உன் பிள்ளைகளோடு நின்று நீ அந்த பாத்திரத்திலெல்லாம் எண்ணெய் வார்க்க வேண்டும். இதைத்தான் புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம். நீ உன் அறையின் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். வாழ்க்கையிலே வெறுமை வருகிற பொழுது, இப்படிப்பட்ட வெறுமையான சூழ்நிலைகள் வருகிற பொழுது நாம் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம், பிள்ளைகளோடு குடும்பமாக நாம் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் அந்த பாத்திரங்களை எல்லாம் ஆண்டவர் நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். அந்த அவளுக்கு ஒரு நல்ல ஒரு கடனை எல்லாம் அடைத்து
அவள் பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாய் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே ஏற்பட்டது. நாமும் கூட அந்த வெறும் பாத்திரங்கள் நிரம்ப வேண்டும். பிள்ளைகள் ஒருவேளை வெறுமையாக இருக்கலாம், வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம், வருமானத்திலே வெறுமை இருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த தீர்க்கதரிசி அவளுக்கு சொன்ன அந்த ஆலோசனையின்படி நாமும் கூட பிள்ளைகளோடு நின்று குடும்பமாக நம்முடைய அறையின் கதவை பூட்டி ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே, நானும் என் பிள்ளைகளும் வெறும் பாத்திரங்களாக இருக்கிறோம், எங்களை நிரம்பி வழிகிற பாத்திரங்களாய் மாற்றும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். தாவீது ராஜாவும் அதைத்தான் சொல்கிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லி தாவீது ராஜாவும் சொல்கிறார். இதே போல இன்னொரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். வெறுமையான ஒரு காரியத்திலே ஆண்டவர் அங்கே நிரம்பி வழிகிற ஒரு அற்புதத்தை செய்ததை நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். கினசரேத்து கடல் அருகே ஆண்டவர் நிற்கிறார். திரளான ஜனங்கள் அவரிடத்திலே போதகத்தை கேட்க அங்கு வருகிறார்கள். அப்பொழுது அங்கு ஒரு படகை ஆண்டவர் பார்க்கிறார். அது சீமோனுடையதாக இருந்தது. அதே அந்த படகிலே ஆண்டவர் ஏறி அதிலே உட்கார்ந்து ஜனங்களுக்கு ஆண்டவர் போதகம் பண்ணுகிறார். போதகம் பண்ணி முடித்த பின்பு சொல்கிறார், நீங்கள் ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலையை போடுங்கள் என்று சொல்கிறார். உடனே அந்த சீமோன் சொல்கிறார், ஐயரே, ராத்திரி முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. நாங்கள் ராத்திரி முழுசும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், எங்களுக்கு ஒன்றுமே அகப்படவில்லை. மீனவர்கள் கடலிலே மீன்பிடிக்க செல்லும்போது வெறும் படகோடு செல்லுவார்கள், ஆனால் திரும்பி வரும்போது மிகுந்த சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு வருவார்கள். ஏனென்றால் திரளான மீன்களை பிடித்து அவர்கள் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு கரைக்கு வருவார்கள். ஆனால் இந்த சீமோனுடைய படகிலே என்ன நடந்தது? வெறுமை. அவர் எப்படி கடலுக்கு மீன்பிடிக்க சென்றாரோ அப்படியே அவர் வெறுமையாய் திரும்பி வருகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் வலையை போடுகிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவர் என்ன செய்தார்? வலையை போட்டு திரளான மீன்களை பிடித்தார். வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அந்த படகு மாத்திரமல்ல, பக்கத்தில் இருந்த படகையும் சைகை காட்டி கூப்பிட்டு ரெண்டு படகுகளும் நிரம்பத்தக்கதாக மீன்களால் அந்த படகுகளை அவர்கள் நிரப்பினார்கள். இயேசு கிறிஸ்து அந்த படகிலே ஏறின போது ஒரு பெரிய அற்புதம் அங்கே நடந்ததை பார்க்கிறோம். வெறுமையான ஒரு படகு, ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த படகில் ஏறி ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் ஏறின பிறகு அந்த படகு நிரப்பப்படத்தக்கதாக மீன்கள் கிடைத்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பொதுவாக யாருடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து இல்லையோ அவர்கள் எல்லாரும் வெறும் பாத்திரங்கள் தான். ஒருவேளை வெளிப்பிரகாரமாக அவர்கள் நன்கு படித்தவர்களாக, சம்பாத்தியம் பண்ணுகிறவர்களாக அவர்கள் காணப்பட்டாலும் யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் இயேசு கிறிஸ்து இல்லையோ அவர்கள் எல்லாரும் வெறும் பாத்திரங்கள் தான். அந்த வெறும் பாத்திரங்கள் தான் அவர்கள் எல்லாரும். யாருடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து வருகிறாரோ, இயேசு கிறிஸ்துவுக்கு அவர்கள் இடம் கொடுக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கை அந்த நிரம்பி வழிகிற ஒரு படகை போல, அவர்களுடைய வாழ்க்கை ஒரு நிரம்பி வழிகிற ஒரு வாழ்க்கையாக ஆண்டவர் மாற்றுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படி ஒரு வெறுமை இருக்கலாம். நாமும் கூட ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற பொழுது, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட வெறுமையான சூழ்நிலையில் காணப்படுகிறேன், எவ்வளவு சம்பாத்தியம் பண்ணினாலும் பொத்தலான பையிலே போடப்பட்ட ஒரு பணத்தை போல நம்முடைய வருமானம் எல்லாம் அது செலவழிந்து போகலாம், வெறுமையான சூழ்நிலையிலே காணப்பட்டாலும் ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே நீர் வாரும். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் சீமோனுக்கும் அவனோடே கூட இருந்த அவனுடைய கூட்டாளிகள் யாவருக்கும் மிகுந்த பிரமிப்பு உண்டாயிட்டு ரொம்ப ஆச்சரியம். இவ்வளவு மீன்களை பிடித்தோமேனு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்கிற பொழுது, நம்முடைய வாழ்க்கையின் படகிலே ஆண்டவர் வருகிற பொழுது, அவருக்கு நாம் இடம் கொடுக்கிற பொழுது, அநேகர் ஆச்சரியப்படத்தக்கதாக, அநேகர் பிரமிக்கத்தக்கதாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையும் நிரம்பி வழிகிற ஒரு பாத்திரங்களாக அவர் மாற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை நாம் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். இயேசு இல்லாத வாழ்க்கை வெறுமையான வாழ்க்கை. ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே நீர் வாரும் என்று சொல்லி நாம் அந்த ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஏற்றுக்கொள்கிற பொழுது, அவருக்கு இடம் கொடுக்கிற பொழுது, அநேகர் ஆச்சரியப்படத்தக்க விதமாய் ஆண்டவர் நம்மையும் மாற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நாம் கூட ஒரு நிமிடம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அநேகம் வெறும் பாத்திரங்களை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. அந்த வெறும் பாத்திரங்களை எல்லாம் சுவாமி நீங்கள் நிரம்பி வழிகிற பாத்திரங்களாய் மாற்றினது போல இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை ஒரு வெறுமையாய் காணப்படுகிறது ஆண்டவரே. எவ்வளவு அவர்கள் வாழ்க்கையிலே உழைத்தாலும் அவர்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றம் இல்லாதபடி வெறுமையிலே காணப்படுகிறார்களப்பா. அவர்களுடைய வெறுமையை கர்த்தர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா.
ஆண்டவரே, நிரம்பி வழிகிற பாத்திரங்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. இயேசு இல்லாத வாழ்க்கை ஒரு வெறுமையான வாழ்க்கை. ஆண்டவரே, உம்மை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உமக்கு தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் முதலிடம் கொடுக்க, உமக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கும்போது அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதத்தை நிரம்பி வழிகிற பாத்திரங்களாய் மாற்றும்படி நீங்கள் உதவி செய்யுங்க. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொன்ன வசனத்தின்படி எல்லாரையும் ஆண்டவர் நிரம்பி வழிகிற பாத்திரங்களாய் மாற்றுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.